Hi viewers, in the video we will talk about exercise 6.2 question number 3 trigonometry chapter. Question is, to a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 cm and if he is 5 cm away from the wall, what is the height of the window? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து அவரோட வீட்டுக்கு வெளியில் நின்று ஜன்னலை வியூ பண்ணுறாரு. ஜன்னலோட டாப் அண்ட் பாட்டமாக வியூ பண்ணுறாரு. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பர்சனோட ஹைட் வந்து 180 cm கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விண்டோ, விண்டோவோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டெய்லி நம்ம பார்க்குற யூஸ்வலாக நம்ம செய்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பர்சனோட ஹைட் ஐ ரெப்ரசன்ட் தி கிவன் இன்ஃபர்மேஷன் இன் த டயக்ராம். 180 cm ஏபி ரெப்ரசன்ட் அ பர்சன் அண்டு சிஇ வந்து ஹவுஸு. ஹீ ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஹவுஸ் 5 meters அவே ஃப்ரம் த ஹவுஸ். இது வால், இந்த வால்லேருந்து 5 meters தள்ளி அந்த பர்சன் நின்று. இது W1 W2 வந்து விண்டோவோட, இதுதான் பொசிஷன் ஆஃப் அ விண்டோ. ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டம் அது என்ன, டபுள்யூ விண்டோங்கிறதுனால டபுள்யூங்கிற அல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கிட்டு W1 W2. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ விண்டோ, ஸோ இந்த பர்சனோட ஐ கான்டாக்ட்லேருந்து தான் பார்ப்பாரு. ஸோ டாப் ஆஃப் அ விண்டோவோட ஆங்கிள் எலிவேஷன் என்னது 60 degree, பாட்டம் வந்து 45 degree. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த விண்டோ, இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் W1 W2 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நான் இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் BDW1 எடுத்துக்கிடணும், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் BDW2. இந்த ட்ரையாங்கிள்லேருந்து யூஸ்வலாக ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னது, டான் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் அடிக்கடி யூஸ் பண்ணுறது டான் தீட்டா. சம்டைம்ஸ் சைன் காசும் கூட தேவைப்பட்டால் நம்ம கண்டுபிடிக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சம்முக்கு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண டேக் த ட்ரையாங்கிள் BW1D. The angle of elevation வந்து 60 degree. அகெயின் ஐ யூஸ் த ஃபார்முலா டான் தீட்டா. டான் தீட்டாக்குரிய ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைட். ஆப்போசிட் சைட் என்னது, DW1. DW1 தான் ஆப்போசிட் சைட். DW1 டிவைடட் பை BD. BDயோட லென்த்து 5 meters கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டரை நான் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கேன். ஏன்னா ஹைட் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, 180 cm. சேம் யூனிட்டாக இருக்கிறதுனால மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஐ சப்ஸ்டியூட் த வேல்யூ. டான் 60யோட வேல்யூ அகெயின் வி நோ தட் √3 = DW1/500. தென் ஐ கிராஸ் மல்டிபிள். DW1 = 866 meters. வி யூஸ் √3 = 1.732. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் DW1னோட மொத்த லென்த்து. DW1னால் இந்த ஃபுல் லென்த் வந்து நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு, 862. நெக்ஸ்ட் ஐ யூஸ் த ட்ரையாங்கிள் திஸ் ஒன் தட் இஸ் BDW2. இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னது 45 degree. அகெயின் ஐ யூஸ் த ஃபார்முலா டேன் 45 degree. டேன் 45 degree என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைட். ஆப்போசிட் சைடு என்னது நமக்கு DW2 டிவைடட் பை அட்ஜஸ்டன் சைடு வந்து அகெயின் ஏபிடி தான் வரும். பிடி வந்து என்னது நமக்கு 5 meters. அதை மீட்டராக சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி 500 cm போட்டிருக்கேன். டேன் 45யோட வேல்யூ என்னது நமக்கு 1. ஸோ 1 = DW2/500. தென் ஐ கிராஸ் மல்டிபிள். இப்போ DW2 = 500 cm. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், W1 W2. W1 W2 தான் டிஸ்டன்ஸ். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், DW1 - DW2. DW1 ஆல்ரெடி வி ஃபவுண்ட் 866 cm. DW2 500 cm. ஸோ கிரேட்டர் வேல்யூலேருந்து ஸ்மாலர் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது ஹைட் ஆஃப் த விண்டோ நமக்கு கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த விண்டோஸ் ஈக்குவல் டு 366 cm. ஐ கன்வெர்ட் இன் டு மீட்டர்னா 366 100 டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஹைட் ஆஃப் த விண்டோ. ஸோ ஹைட் ஆஃப் த விண்டோஸ் ஈக்குவல் டு 3.66 meters. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.